தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சி விளிம்பு நிலை மக்களுக்கான அடிப்படை வசதிகளை உருவாக்குவதும் அவளுக்கு சமூக பாதுகாப்பை உருவாக்கி தருவதிலும் சமூகத்திலே அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தருவதிலும் முன்னணியிலே தொடர்ந்து இருக்கிறது என்பதையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு அந்த பணியிலே நேரடியாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் நாம் மிக நன்றாக அறிந்தது. அவருடைய ஆர்வத்தினுடைய காரணமாக அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவருடைய தனிப்பட்ட ஆர்வம் மிகுந்த முன்னெடுப்பினுடைய காரணமாக இந்த மாவட்டத்தில் காரியாபட்டி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திரியோடை நரிக்குறவர் காலனியில் அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை பெற்றுத்தர வேண்டும், இந்த மக்களுக்கு குடியிருப்பதற்கான பட்டா வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் என்று ஏற்கனவே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பெரும் முயற்சியினை மேற்கொண்டு இந்த பகுதிக்கு அடிப்படை வசதியாக பல நலத்திட்டங்களை ஏற்கனவே இங்கே நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த நலத்திட்டங்களுடைய வரிசையில் உதாரணமாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய இடத்திற்கு ஒரு நல்ல பாலம், கழிப்பறை வசதிகள், அடிப்படை வசதிகள், அவர்களுக்கு பட்டா குடியிருப்பதற்கு வழங்கக்கூடிய வசதிகள் என்று பல வசதிகளை உருவாக்கி தந்தார்கள். அதனை ஒட்டி அண்மையிலே விருதுநகருக்கு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலும் இந்த பகுதியினுடைய நம்முடைய நரிக்குறவர் வாழ் பெருமக்கள் அவர்களை சந்தித்து அவரிடத்தில் தங்களுடைய அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்தினார்கள். முதலமைச்சர் அவர்களோடு அளவளாவியை மகிழ்ந்தார்கள். அதை தொடர்ந்து இந்த பகுதி மக்களுக்கு ஏறத்தாழ 54 பயனாளிகளுக்கு ஒவ்வொரு வீடும் 5,90,000 செலவில் 5,90,000 செலவில் 54 பயனாளிகளுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் வடிவமைத்து இன்றைக்கு அதற்கான கால்கோள் விழா நடைபெற்றிருக்கிறது. இதனுடைய மொத்த மதிப்பீடு 3,18,60,000 இருக்கிறது. ஆக இந்த விளிம்பு நிலை மக்கள், சமுதாயத்தின் ஓரமாக இருந்த மக்கள், தங்களுக்கு விடிவாளம் வராதா அல்லது மொத்த சமூகத்தோடு நாம் இணைந்து பயணிப்பதற்கும் இந்த பகுதியிலே அவர்கள் தலை நிமிர்ந்து சுயமரியாதையோடு தங்களுடைய வாழ்வாதாரங்களை கட்டமைத்துக் கொள்வதற்குமான ஒரு அற்புதமான முன்னெடுப்பை நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாகம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய எண்ணத்தின்படி அவர் எப்படி இந்த மக்களுக்காக அவரே நேரடியாக வீடுகளுக்கு சென்று அவரே அவர்களோடு விருந்துண்டு அளவலாவி மகிழ்ந்து அவர்கள் படிப்பதற்கும் அவர்களுடைய வேலைவாய்ப்புக்கும் எப்படி அவர்கள் இன்றைக்கு உறுதியாக இருக்கிறார்களோ அவருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் விருதுநகர் மாவட்டமும் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த ஒரு அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறோம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.